Good morning, champions. Welcome to Convection. I am Vaishnavan. This is Lakshmi Narayan. I am going to talk about challenges meet game. La HMT is a convection topic. La the concept paakalam. First concept is laminar flow through a flat plate. Laminar through flow flat plate is the same thing. This is the coefficient. CFX is the skin coefficient. Vandhu, local skin coefficient is 0.662 divided by REX 1 by 2. இதில வந்து நம்ம வந்து x போட்டு நம்ம இந்த இது வேல்யூ போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து CFX வந்து லேமினார் ஃப்ளோக்கு. இதுவே நஸ்ஸல்ட் லோக்கல் நஸ்ஸல்ட் நம்பருக்கு வந்து இந்த x-னா நம்ம வந்து லோக்கல்னு டினோட் பண்ணிப்போம். இதில உள்ள பாதி தான் 0.33 அதில் பாதி ஜிஜி ஒன் வந்து 0 RE power X 1/2. இது வந்து நம்ம வந்து நஸ்ஸல்ட் நம்பர் வந்து லேமினார் ஃப்ளோக்கு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு நான் என்ன ஃபார்முலா HXX/L கேன்னு தெரிஞ்சுப்போம். இதுவே நம்ம வந்து ஆவரேஜ் இதுக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஆவரேஜ் வேல்யூன்னு எடுக்கும்போது இது CFL இது வந்து லொக்கேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு சொல்லும்போது இது அப்படியே டபுள் பண்ணிக்கணும். 1.3362 டபுள் பண்ணோம்னா 1.324 வரும். இதுதான் வந்து நம்ம கிடைக்கிற நெசல் சி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டிவைடட் பை ஆர்இ 1/2. இதுவே வந்து நமக்கு வந்து நஸ்ஸல்ட் நம்பர் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் நஸ்ஸல்ட் நம்பர்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து HLH(LOX)/K. இதுக்கான இது வந்து இது ஒரு இந்த வேல்யூ அப்படியே 0.662 இதை வந்து நம்ம வந்து RE power 1/2 PR 1/3 போட்டோம்னா இதுதான் வந்து ஆவரேஜ் வேல்யூ ஃபார் லேமினார் ஃப்ளோ த்ரூ ஃப்ளாட் பிளேட்டுக்கு. இங்கே நமக்கு பிராண்டில் நம்பர் எங்கூட இருக்குன்னா பிராண்டில் நம்பர் வந்து லெஸ் தென் 0.6 இருக்கும்னு தெரியும். லெஸ் தான் இருக்கட்டும் 0.6 இருக்கும். வந்து லேமினார் ஃப்ளோ த்ரூ ஃப்ளாட் பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு CFX ஃபைன் பண்ணால் 0.662 RE power 1/2 அதே நசட் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா அதோட பாதி தான் வந்து நசட் நம்பர். ஸோ 0.331/RE power 1/2 தான் வந்து நசட் நம்பர். அது எப்படி இல்லைன்னா ஹெச் சஃபிக்ஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் டிவைட் பை கேன்னு சொல்லி எழுதலாம். இதில் வந்து ஆவரேஜ் வேல்யூ ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா CFL ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த CFX வேல்யூவோட டபுள் தான் வந்து CFL வேல்யூவாக இருக்குது. ஸோ 1.324/RE power 1/2 சொல்லி வருது. அதே நசிட் லோக்கல் நசிட் நம்பர் ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெச் சஃபிக்ஸ் எக்ஸ் பை எல் டிவைட் பை கே அதோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 0.662 RE power 1/2 PR power 1/3. இந்த PR வேல்யூ வந்து நமக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.6 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ த்ரூ பிளேட். டர்புலன்ட் ஃப்ளோருக்கு வந்து அதேமாரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கின் கோஎஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷனுக்கு வந்து 0.0592 அது வந்து RE 1/5 இருக்கும். இதுவே வந்து நமக்கு வந்து நஸ்ஸல்ட் நம்பர்னு பார்க்கும்போது லோக்கல் நஸ்ஸல்ட் நம்பருக்கு வந்து HX(X)/K இதோட இதுலேருந்து இதில் பாதி வந்து 0.0296 இருக்கும் தெரிஞ்சுப்போம். இங்கே வந்து நமக்கு வந்து இதுவே இதுக்கு வந்து ஆவரேஜ் வந்து நமக்கு லேமினாரில் அதிலேயே கிடச்சிரும். நம்ம ஆனால் டர்புலண்ட்டுக்கு ஆவரேஜ் எடுக்கும்போது டர்புலண்ட்டு லேமினாருக்கும் டிரான்சிஷன் ஃபோலுக்கும் உள்ள வேரியஸ் தான் எடுக்க முடியும். அதனால் இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ போட்டோம்னா நமக்கு வந்து லோ ஆவரேஜ் போட்டுக்கிட்டு CFL லோக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் லொக்கேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஆவரேஜ் எடுத்தோம்னா நம்ம கிடைக்கிறது வந்து 0.074 கிடைக்கும். இதுதான் வந்து RE 1/5. இதில் வந்து இதுவே நமக்கு வந்து நஸ்ஸல்ட்டுக்கு வந்து ஆவரேஜ் எடுத்தோம்னா இந்த கிடச்ச இந்த வேல்யூ நமக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ வந்து 0.037 கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம கிடைக்கிற வேல்யூ ஃபார் நஸ்ஸல்ட் லொக்கேஷன் ஆஃப் நஸ்ஸல்ட் நம்பரு. இதுக்கு வந்து RE 4/5 PR 1/3 இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். இங்கே வந்து பிராண்டட் நம்பர் இதுக்கான பிராண்டட் நம்பர் வந்து லெஸ் தென் 0.6 இருக்கும். ஆனால் நமக்கு வந்து டர்புலண்ட்டு வந்து பிராண்டட் நம்பர் வந்து 0.6 கிரேட்டர் தென் 0.6 ஈக்குவல் டு லெஸ் தென் 60 இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து டர்புலண்ட் ஃப்ளோவில் இருக்கும். இன்னொன்று லேமினார் ஃப்ளோ வந்து இது நமக்கு வந்து லேமினார் எதுக்கு தேவைப்படுனா ஃப்ளூயிடுக்குலாம் வந்து லேமினார் தேவைப்படும். நமக்கு கன்வெக்ஷனல் வந்து ஹீட் ட்ரான்ஸ் HMTக்கு வந்து நமக்கு டர்புலண்ட் ஃப்ளோ தேவைப்படும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ டர்பன் ஃப்ளோத்தில் லேட் பிளேட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா CFX வழி ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து 0.0592/RE power 1/5 தான் வந்து CFX கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ. அதுவே நசல்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்குனா
h suffix x into x divided by k n போறோம் வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தா 0.0296 னு சொல்லி வருது இதுவே एवरेज வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணனும்னு சொல்லி பார்த்தா CFL ஓட வேல்யூ வந்து 0.074 divided by r e power 1/5 னு சொல்லி வருது அவன் லோக்கல் அசெட் நம்பர் ஃபைண்ட் பண்ணாங்க அப்படி சொல்லி பார்த்தா 0.037 into r e power 4/5 into Prandtl number 1/3 னு சொல்லி வருது இதுல வந்து Prandtl நம்பர் வந்து 0.6 ல இருந்து 60 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரெனால்ட்ஸ் அனாலஜின்னு பார்த்தோம்னா இது வந்து ரெனால்ட்ஸ் அனாலஜி சொல்லும் போது நமக்கு u டோ u பை டோ x ப்ளஸ் u v டோ u பை டோ y ஈக்குவல் டு மியூன்னு எடுத்துப்போம் இங்கே வந்து u டோ t பை டோ x ப்ளஸ் v டோ t பை டோ y இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இது வந்து டோ இது வந்து டோ ஸ்கொயர் u பை டோ ஒய் இங்கே டோ ஸ்கொயர் டி பை டோ ஒய் இது வந்து நமக்கு எது தேவைப்படும் இதுக்கு ஃப்ளூயிடுக்கு தேவைப்படும் இது வந்து நமக்கு வந்து ஹீட் தெர்மலுக்கு தேவைப்படும் தெரிஞ்சுப்போம் இந்த ரெண்டு திக்கும் ரெண்டுமே சிமிலர் தான் இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால தான் நமக்கு இங்கே வந்து பிளான்ட் நம்பர் ரெனால்ட்ஸ் அனாலஜியில் பிளான்ட் நம்பர் ஈக்குவல் டு 1னு தெரிஞ்சுப்போம் இது வந்து ஃப்ளூயிடுக்கு இதோட அப்படியே சிமிலராக இருக்கிறதுனால இது ஆல்ஃபான் டினோ பண்ணி இங்கே தெர்மலுக்கு யூஸ் பண்ணுறது இது பிளான்ட்லையும் யூஸ் பண்ணிப்போம் இங்கே வந்து இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர்இ பிஆர் ரெனால்ட்ஸ் பிளான்டனோ இது என்னன்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டான்னு சொல்லுவோம் ஸ்டாண்டான் இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் பை டூ இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா இந்த இதை இந்த டேர்மை வந்து நம்ம ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம் இந்த டேர்மை வந்து நம்ம தெர்மல்னு சொல்லுவோம் அதனால தான் நமக்கு இங்கே பிராண்டல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1னு வரும் நமக்கு வந்து ரெனால்ட்ஸ் அனாலஜியில் வந்து ரெண்டு இதுக்கு சொல்லியிருக்காங்க ஃப்ளூயிடு கொண்டு சொல்லியிருக்காங்க தெர்மல் கொண்டு சொல்லியிருக்காங்க ஃப்ளூயிடுன்னு பார்த்தா அப்படின்னா u இன்ட்டு டியூ பை டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் வி இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மியூ 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 அதே வந்து தெர்மலுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா u இஸ் ஈக்குவல் டு டோ டி பை டோ எக்ஸ் ப்ளஸ் வி இன்ட்டு டோ டி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க இதில் வந்து நசல்ட் நம்பருக்கும் இது நெசல்ட் பை ரெனால்ட்ஸ் அண்ட் பிராண்டல் ஸ்டாண்டான்னு சொல்லுவோம் அது வந்து சிஎஃப்எக்ஸ் பை டூ வந்து இதுக்கும் சொல்லலாம் இதை தெர்மல் இது வந்து ஃப்ளூயிட்னு சொல்லுவோம் அதை தெர்மல்னு சொல்லுவோம் ஓகே ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 1 வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெனால்ட்ஸ் கார்பன் அனாலஜி ரெனால்ட்ஸ் கார்பன் அனாலஜினா இது வந்து ஸ்டாண்டான் இஸ் ஈக்குவல் டு அங்கே நம்ம பிராண்டல் வந்து 1னு பார்த்தோம் இங்கே பிராண்டல் வந்து நமக்கு எடுக்கணும்னா பிராண்டல் இஸ் ஈக்குவல் டு 2/3 இருக்கும் இது வந்து இஸ் ஈக்குவல் டு சிஎஃப்எக்ஸ் பை டூ இதுதான் வந்து நம்ம வந்து ரெனால்ட்ஸ் அனாலஜி ஸ்டாண்ட் எஸ்டினா ஸ்டாண்டானு ஸ்டாண்டான் நம்பர் பிஆர்னா பிராண்டல் நம்பர் இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சிஎஃப்எக்ஸ் பை டூக்கு ஈக்குவலாக இருக்கும் தெரிஞ்சுப்போம் ஓகே ரெனால்ட்ஸ் கார்பன் அனாலஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்டி பிஆர் டூ பிஆர் பவர் 2/3 இஸ் ஈக்குவல் டு சிஎஃப்எக்ஸ் பை டூன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் எஸ்டிங்கிறது வந்து ஸ்டாண்டான் நம்பர் பிஆர்ங்கிறது வந்து ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கேரக்டரிஸ்டிக் டைமென்ஷன் ஆர் ஈக்குவலன்ட் டயாமீட்டர் ஆஃப் பை கேரக்டரிஸ்டிக் டைமென்ஷன் ஈக்குவலன் டயாமீட்டர் ரெண்டுமே ஒன்று தான் இதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா டி ஈக்குவலன்ட்டு எடுத்துப்போம் இங்கே வந்து 4 into a/b இங்கே ஏனா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இது பினா பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் பிளேட்டு அதுதான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஏன்னா டி ஈக்குவலன்ட் வந்து சேம் டிஈக்குவலன்ட் சேமாக இருந்ததுன்னா அங்கே வந்து நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ அகேன் ஃப்ளூயிட் ஃப்ளோக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் டிஈக்குவலன்ட் வந்து சேமாக இருந்தது சேம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் சேம் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் ஃப்ளூயிடுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கும்னு தெரிஞ்சுப்போம் அதனால் என்ன ஆகும்னா இதனால் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாக இருக்குது எங்கேன்னு பார்த்தோம்னா பைப்லையும் பிளேட்லையும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிடுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃப்ளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஹை இன் பிளேட் அண்டு பைப்புன்னு தெரிஞ்சுப்போம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கேரக்டரிஸ்டிக் டைமென்ஷன் எல்லாம் வந்து ஈக்குவலன்ட் டயாமீட்டர் ஆஃப் பைப் டின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன ஃபார்மான்னு சொல்லி பார்த்தோம்னா 4 into a/b சொல்கிறாங்க ஏங்கிறது வந்து ஏரியா பிங்கிறது வந்து பெரிமீட்டர் இதில் வந்து டிஇ வந்து சேம் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னா அது வந்து ஃப்ளூயிடுக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ அகேன்ஸ்டாக இருந்ததுன்னா வந்து ஹீட் லென்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் இப்போ வந்து அஜ்மியாதன் கிட்டேருந்து ஹெச்எம்டியில் வந்து கன்வென்ஷன் டாப்பிக்லேருந்து 5 டாபிக் நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணது ஸோ தேங்க்யூ சொல்லிக்கிறோம் தேங்க்யூ சாம்பியன்ஸ் தேங்க்யூ சாம்பியன்